கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். அடிமை இந்த இவனகை கர்த்தர் மீண்டும் உங்கள் மத்தியில் கொண்டு வந்து நிறுத்தின இந்த இவனகை கர்த்தருக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகிறேன். பாருங்க, அப்பா அம்மா ஸ்தோத்திரம் டாடி. தேசத்தின் காரியங்கள் கடந்த வாரத்தில் தேசப்ப அநேக காரியங்களை நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. நீங்க எல்லாம் ஜெபித்தது நிமித்தம் அநேக பாதிப்புகள் இல்லை, ஆனா இசப்ப பாத்தீங்கன்னா அப்பா அம்மா ஸ்தோத்திரம் அநேக காரியங்கள் நடைபெற்றது. அப்பா அம்மா ஸ்தோத்திரம் டாடி. அதே போல இந்த வாரத்துல இந்த இயக்கத்தை நம்மளுக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்குறாங்க. எதுக்காக நம்மளுக்கு முன்னறிப்பு கொடுக்குறாங்கன்னா, ஒரே ஒரு காரணம், நாம அதுக்காக ஜெபிப்பதற்காக மட்டும்தான். அப்ப வேற எந்த உள் நோக்கமும் கிடையாது. என் தேவனகை கர்த்தருடைய எப்பமக்கு ஸ்தோத்திரம். நம்ம அப்பா வந்து எப்படின்னா, அப்பமக்கு ஸ்தோத்திரம், நம்ம பிள்ளைங்க அழிக்கப்படக்கூடாதுங்கிறதா நம்ம அப்பாவோட நோக்கம். அதனாலதான் நம்மளுக்கு முன்னாடியே என்ன பண்றாங்க, முன்னறிவிப்பு கொடுத்து அவங்களுக்காக நம்மளுக்கு என்ன பண்ண வைக்கிறாங்க, ஜெபிக்க வைக்கிறாங்க. அதனால நீங்க கண்டிப்பா தயவாய் ஜெபிப்பீங்கன்னு சொல்லி கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம். ஏற்கனவே அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் சொன்ன ஒவ்வொரு காரியத்துக்கும் நீங்க ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க, அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களுக்கும் மனதார நன்றி செலுத்துகிறேன். பாருங்க, மெக்சிகோ பகுதிகளில் பெரும் வெள்ளத்தினால் பாதிப்பு உண்டாகிற நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இவனகை கர்த்தர் நம்மளுக்கு முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அது மாத்திரமல்ல, அரபு மொழி மத்தியில் பிரளயங்கள் உண்டாகும், பெரும் சேதத்திற்குள்ளாக தள்ளப்படுகிற நாட்கள் வருகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மக்கு ஸ்தோத்திரம். துபாய் வறட்சியின் காலங்கள் உண்டாகிற நாட்கள் வரும் சொல்லி இந்த இவனகை கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்காங்க. ஆஸ்திரேலிய பகுதியில பாத்தீங்கன்னா திட்டமிடுதல் அவசியமான ஒன்றுன்னு சொல்லி இந்த இவனகத்தை விண்ணப்பித்திருக்கிறாங்க. அப்பா அம்மா கிறிஸ்தவத்துல நார்வே மிகப்பெரிய சேதத்திற்குள்ளாக தள்ளப்படும். இதெல்லாம் ஏற்கனவே சப்ப பல முறை நம்மளுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அறிவித்துட்டே வர்றாங்க. ஹிமாச்சல் பிரதேஷ், அப்பா அம்மா கிறிஸ்தவத்துல இதெல்லாம் நிறைய டைம் சொல்லிட்டேதான் வந்துட்டே இருக்காங்க. நீங்க அப்ப இதுக்காக இன்னும் ஊக்கமாக ஜெபிக்க ஆரம்பிக்கும், நிச்சயமா அந்த எல்லைகள்லாம் பாதுகாக்கப்படும். ஹிமாச்சல் பிரதேஷ் நிலநடுக்கம் உண்டாகும் நாட்கள் வருகிறது, மற்றும் பெருமழை நிமித்தம் சேதங்கள் உண்டாகும் சொல்லி இந்த இலக்கத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. அது மாத்திரமல்ல, அப்பா அம்மா கிறிஸ்தவத்துல டாடி, ஓசூர் பகுதியில் அப்பா அம்மா கிறிஸ்தவத்துல அநேக கடைகளில் நெருப்புகள் பற்றி கொள்ளுற வாய்ப்பு உண்டு என்று இணையத்தில் விண்ணப்பித்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, யுனைடெட் கிங் பாத்தீங்கன்னா, யுனைடெட் கிங்டம் அப்பா அம்மா கிறிஸ்தவத்ரம் யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 ஆக வாரி அப்படிப்பட்ட வாரியாக பிரிக்கக்கூடிய நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இணைய கத்தை முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. திண்டிவனம் பகுதியில் ரயில் விபத்துகள் உண்டாகிற நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்க, ஆபத்தில்லாதபடி இந்த இணையத்தில் நம்மளை பாதுகாத்துக் கொள்வாங்க. அப்பா அம்மா கிறிஸ்தோத்ரம் டாடி. ஹல்லேலூயா, அம்மா கிறிஸ்தோத்ரம். அது மாத்திரமல்ல, செகந்திராபாத் அப்பா அம்மா கிறிஸ்தோத்ரம் அநேக மோசடிகள் உண்டாகிற நாட்கள் வருகிறது. அப்பா அம்மா கிறிஸ்தோத்ரம் அதுக்காக தயவாய் ஜெபித்துக் கொள்ளுங்க. கொச்சின் அப்பா அம்மா கிறிஸ்தோத்ரம் மீண்டும் பிரளயங்கள் உண்டாகும் சொல்லி இந்த இணையத்தில் முன்னறிப்பு கொடுத்திருக்கிறாங்க. அப்பா அம்மா கிறிஸ்தோத்ரம் அது பயங்கரமாக இருக்கும் சொல்லி இந்த இணையத்தில் நம்மளுக்கு முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. தயவாக ஜெபித்துக் கொள்ளுங்க. அழிவுகள் இல்லாதபடி நம்ம பாதுகாக்கப்படுவதற்காக அப்பா அம்மா கிறிஸ்தோத்ரம் ஜெபம் அவசியமான ஒன்று. கலிலேய கடற்கரை, இது ஏற்கனவே நம்மளுக்கு இசப்பா சொல்லியிருக்காங்க, ஆனா எச்சரிப்பின் நாட்கள் அப்பா வெகு விரைவில் அப்பா அம்மா கிறிஸ்தவத்துல சீக்கிரத்துல என்ன ஆக போகுதுன்னா வரப்போகிறது. அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. திண்டுக்கல் அப்பா அம்மா கிறிஸ்தோத்ரம் பகுதியில் மிகப்பெரிய இழப்புகள் உண்டாகும் நாட்கள் வருகிறது. அதாவது அப்பா அம்மா கிறிஸ்தோத்ரம் அப்பா அம்மா கிறிஸ்தோத்ரம் விபத்துகள் நிமித்தமாகவும் இருக்கும் என்று இந்த இணைக்கு கத்தர் விண்ணப்பித்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அர்ஜென்டினா அண்டார்டிக்காக அப்பா அம்மா கிறிஸ்தோத்ரம் மிகப்பெரிய சேதங்கள் உண்டாகிற நாட்கள் வந்தாயிற்று, அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்க சொல்லி இந்த இணைக்கத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. குவைத் அப்பா அம்மா கிறிஸ்தோத்ரம் சப்பா ஹெரிமலை குழம்புகள் அப்பா அம்மாக்கு சிதறடிக்கப்படுகிற நாட்கள் வருகிறது. அதாவது அழிவுகள்லாம் எப்படி வரும்னு சொல்ல முடியல. அப்பா அம்மா கிறிஸ்தோத்ரம் எவ்விதத்துல இந்த அப்பா அம்மா கிறிஸ்தோத்ரம் அழிவுகள் வந்து கொண்டே இருக்கிறது. அப்பா அம்மா கிறிஸ்தோத்ரம் இதெல்லாம் பார்த்தவதே அப்பா அம்மா கிறிஸ்தோத்ரம் இந்த இவங்க கத்திரை ஒவ்வொருத்தரும் இருக்க பிடித்துக் கொள்வாங்கன்னு சொல்லி இந்த இவங்க கத்த அப்பா அம்மா கிறிஸ்தோத்ரம் பாதிப்பு இல்லாதபடி, அதாவது உயிர் சேதங்கள் இல்லாதபடி அப்பா அம்மா கிறிஸ்தோத்ரம் அப்பா அம்மா கிறிஸ்தோத்ரம் காண்பித்துக் கொண்டு வருகிறார். அப்பா அம்மா கிறிஸ்தோத்ரம் ஆனா அப்பா அம்மா கிறிஸ்தோத்ரம் ஒவ்வொருத்தரும் இந்த இவனகை கத்திர பற்றி கொள்வது அப்பா அம்மா கிறிஸ்தோத்ரம் சப்பாக உங்களுடைய ஜெபத்துலதான் இருக்குது. உங்களுடைய ஜெபத்துல என்னுடைய ஜெபத்திலையும் அப்பா அம்மா கிறிஸ்தோத்ரம் மண்டியா காற்றழுத்தங்கள் அதிகரிக்கும். அப்பா அம்மா கிறிஸ்தோத்ரம் அதிகரிக்கிற நாட்கள் வருகிறது, சூறாவளிகள் உண்டாகும். அப்பா அம்மா கிறிஸ்தோத்ரம் சப்பா லக்னோ அப்பா கார் மேகங்கள்னால் அப்பா அம்மா சூழப்படுகிற நாட்கள் உண்டாக போகிறது சொல்லி இந்த இணக்கத்தை விண்ணப்பித்திருக்கிறாங்க. அப்பா அம்மா கிறிஸ்தோத்ரம் ஹலிதர சந்திரி பிக்கம் தருவாரா அப்பா உத்தரகாண்ட் அப்ப ஒரு சில வளாகங்கள் சூறையாடப்படுகிற நாட்கள் வருகிறேன்னு சொல்லி இந்த இணக்கத்தை நம்மளுக்கு முன்னறிப்பு கொடுத்திருக்கிறாங்க. உத்தரப்பிரதேசம் பாத்தீங்கன்னா அப்பா அம்மா கிறிஸ்தோத்ரம் அந்த அழிவு எப்படி இருக்கும்னா, அப்பா அம்மா கிறிஸ்தோத்ரம் சப்பா ஆடு மாடுகள் கூட என்ன பண்ணணும்னா அப்பா அம்மா கிறிஸ்தோத்ரம் அப்பா அம்மா கிறிஸ்தோத்ரம் சப்பா அழிக்கப்படுகிற நாட்கள் வருகிறது. அப்பா அம்மா கிறிஸ்தோத்ரம் பெரும் வெள்ளங்கள் சேதங்கள் அப்பா அம்மா கிறிஸ்தோத்ரம் அதிகமாக இருக்கும்னு சொல்லி முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. அதனால பாதுகாப்போடு தயவாய் நீங்க ஜெபிக்க ஆரம்பி பாதிப்புகள் இல்லாதபடி நம்ம ஜெபிக்கும் போது நிச்சயமா இந்த இணையத்தை பாதிப்பு இல்லாதபடி பாதுகாத்துக் கொள்ளுவாங்க.
சிசிலியா போர்க்களங்களாக மாறும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த விளக்கத்தை விண்ணப்பித்திருக்கிறாங்க. அப்போ மக்கள் சொல்ற சீரியா பெரும் கலவரங்கள் வரப்போகிற நாட்கள் வருகிறது இந்த விளக்கத்தை விண்ணப்பித்திருக்கிறார். இது ஏற்கனவே நம்மளுக்கு அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. ப்ளூடூத் நிமித்தமாக பாதிப்புகள் உண்டாகும் சொல்லி இந்த விளக்கத்தை அப்பா மக்கு சோதர நம்மளுக்கு முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அப்பா மக்கு சோதர டாடி அப்பா மக்கு சோதர சப்பாது வேண்டித்து சிதறாதபடி இருப்பதற்காக நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க. அநேக வாலிபர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. அதாவது விசேஷமா பெண் பிள்ளைகள் பெண்களுக்காக நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி இணக்கத்தில் முன்ன விண்ணப்பம் கொடுத்திருக்காங்க. அப்பா மக்கு சோதர சப்பா, ஏன்னா அப்பா மக்கு சோதர சப்பா அநேக பிள்ளைங்க அழிவுக்குள்ளாக தள்ளப்பட போகிறாங்க. அப்பா மக்கு சோதர தேசத்துல அப்படிப்பட்ட பிள்ளைங்களாம் பாதுகாக்கப்படுவதற்காக நீங்க தயவாய் ஜெபித்துக் கொள்ளுங்க. பஞ்சாப் அப்பா மக்கு சோதர இதையும் நம்மளுக்கு முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. போர்க்களமாக மாறும் நாட்கள் வருகிறது இந்த இணக்கத்தில் கூறினார். அப்பா மக்கு சோதர அதாவது பயங்கரமான எதிர்ப்புகள் உண்டாக போகிறது. அப்பா மக்கு சோதரம் அப்பா மக்கு சோதர அப்பா மீண்டும் சீனாவில் பாதிப்புகள் உண்டாகும், அது எவ்விதத்திலும் இருக்கும் சொல்லி இந்த இணக்கத்தை நம்மளுக்கு முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி பெரும் மழையை நிமித்தம் சேதங்கள் உண்டாகும் சொல்லி இந்த இணக்கத்தை நம்மளுக்கு முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அப்ப நொய்யல் ஆறு அப்ப மக்கு சோதர அதி நிமித்தம் அநேக குழந்தைகள் அடித்து செல்லப்படுகிற நாட்கள் வருகிறது, தயவாக ஜெபித்துக் கொள்ளுங்க. அப்ப மக்கு சோதர குழந்தைகளுக்கு பாதுகாப்பு போட்டு ஜெபிங்க. பெற்றோர்களாக நீங்க சப்பா மக்கு சோதரம் ஒவ்வொருத்தரையும் சப்பா பிள்ளைங்களை சப்பா அந்த ஹாத்து பக்கம் அப்படி பக்கம் இடத்துல நீங்க அனுப்பாதீங்க தயவு செஞ்சு. அப்ப மக்கு சோதர சூடான் பெரும் சிதைவுகள் உண்டாகும் நாட்கள் வருகிறது, அது மாத்திரமல்ல மாலத்தீவு அயோத்தி அக்னியினால் சுட்டரிக்கப்படும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இணக்கத்தில் அது விண்ணப்பம் பண்ணியிருக்கு, விண்ணப்பம் கொடுத்துருக்காங்க. அது எப்படி இருக்குன்னா ரொம்ப கொடூரமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. கொடைக்கானல் பகுதியில் பார்த்தீங்கன்னா பேருந்து மலையில் அப்பா மக்கு சோதர ஏறும்போது அது சரிந்து விழுகிற நாட்கள் வருகிறது, அது நிமித்தம் அநேக உயிர் சேதங்கள் உண்டாக போகிறேன்னு சொல்லி வாக்கு பண்ணியிருக்காங்க. அந்த அப்பாப்பட்ட இடங்கள்லாம் பாதுகாப்போடு தயவாக ஜெபித்துக் கொள்ளுங்க. மீண்டுமாக அப்பா மக்கு சோதர மருத்துவமனைகள் எப்படி இருக்குன்னா நிரம்பக்கூடிய நாட்கள் வருகிறது இந்த இணக்கத்தில் விண்ணப்பித்திருக்கிறார். நெதர்லாந்து களக்காடு குவைத் அப்பா அப்பா மக்கு சவுத் ஆப்பிரிக்கா அப்பா சண்டிகர் அப்பா இப்படிப்பட்ட எல்லைகளுக்காக நீங்க தயவாக ஜெபித்துக் கொள்ளுங்க. பிலிப்பைன்ஸ் அப்படிப்பட்ட எல்லைகளுக்காக நீங்க தயவாக ஜெபித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி இந்த இணக்கத்தை விண்ணப்பம் பண்ணியிருக்காங்க. அது மாத்திரமல்ல அப்பா மக்கு சோதர தேசத்துல அநேக இடத்துல பாத்தீங்கன்னா அகால மரணங்கள் உண்டாகிற நாட்கள் வருகிறது, அப்பா மக்கு சோதர சபா அதுக்காக நீங்க தயவாக ஜெபித்துக் கொள்ளுங்க. அப்பா மக்கு சோதர நேபாள் அப்பா மக்கு சோதர கொள்ளை நோயை நிமித்தம் பாதிப்புகள் உண்டாகும் பேரழிவுகள் உண்டாக நாட்கள் வருகின்ற இணக்கத்தை விண்ணப்பித்திருக்கிறார். அப்பா மக்கு சோதர மீண்டுமாக வட மாநிலங்கள் முழுவதுமாக எவ்விதத்திலும் அழிக்கப்படுகிற நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இணக்கத்தில் முன்னறிவிப்பு இது நமக்கு பல முறை அறிவிச்சிருக்காங்க. ஆல்ரெடி அது நடந்து கொண்டு இருக்கிறது. திரும்ப திரும்ப இசப்பா சொல்றாங்கன்னா அப்பா மக்கு சோதர அந்த எல்லைக்காக நம்ம என்ன சொன்ன பாதுகாப்போட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா பாதுகாப்போட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது நிச்சயமா அந்த எல்லைகள் இந்த இணக்கை கத்தின நாமத்தினால என்ன ஆகணும் பாதுகாப்பு. நிர்மலா சீதாராமன் அவர்களுக்காக நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க கத்தர் விண்ணப்பம் பண்ணிருக்காங்க. அப்பா மக்கு சோதர அதனுடைய காரியங்கள் அப்பா மக்கு சோதர அவர்களுக்காக நீங்க தயவாக ஜெபித்துக் கொள்ளுங்க. அப்பா மக்கு சோதர சப்பா நீங்க கண்டிப்பா இல்ல அப்பா அம்மா இந்த இணைகை கூறின ஒவ்வொரு காரியத்துக்கும் நீங்க ஜெபிப்பீங்கன்னு சொல்லி கத்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு நம் தேவகை கத்த நம்மளுக்கு கொடுத்த தலைப்பு என்ன தெரியுமா? ரெட்டிப்பான நன்மைகள். அப்பா மக்கு சோத்ர டேடி இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில சரி அப்பா மக்கு சோத்ர எங்களுடைய வாழ்க்கையில சரி இந்த இலகை கத்த என்ன செய்ய போறாங்கன்னா ரெட்டிப்பான நன்மைனால் நிரப்ப போகிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்பா மக்கு சோத்ர எவ்வளவு காரியத்துக்காக ஜெபித்து 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 அப்பா மக்கு சோத்ர இன்னும் பதில் இல்லையேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பீங்க. அப்பா மக்கு சோத்ர புலம்பி அப்பா மக்கு சோத்ர புலம்பி கொண்டு இருப்பீங்க. அப்படிப்பட்ட காரியத்துல இந்த இலகை கத்த உங்களுடைய ஜெபத்தை கேட்டு இந்த இலகை கத்த என்ன செய்ய போறாங்கன்னா உங்களுடைய அப்பா ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள்ல சரி இந்த இலகை கத்த உங்களை உயர்த்துவேன் சொல்லி வாக்கு பண்றாங்க. அப்பா மக்கு அது மாத்திரமல்ல ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அப்பா மக்கு சோத்ரேசப்பா அபிஷேகம் வேணும் முதலாவது. அப்பா மக்கு சோத்ர ரெண்டாவது அந்நிய பாஷை அடையாளம் கண்டிப்பா வேணும். அப்பா மக்கு சோத்ரம் நீங்க தேவனிடத்துல கேளுங்க. கேட்கும் போது நிச்சயமா இந்த இணைக்கு கத்திர என்ன பண்ணுவார் அவர் அப்பா மக்கு சோத்ரம் வாஞ்சியுள்ளவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். நீங்க நிறைய பேர் அப்பா மக்கு சோத்ர வாஞ்சியோடு இருக்கிறீங்க. அந்த காரியத்தை இந்த இணைக்கு கத்திர உங்களுக்கு அருளி செய்ய போகிறார். அப்பா மக்கு சோத்ரேசப்பா அது மாத்திரமல்ல அப்பா மக்கு சோத்ர இன்னைக்கு அப்பா மக்கு சோத்ர அப்பா யாரெல்லாம் இதை கண்டு அப்பா மக்கு சோத்ர விசுவாசிக்கிறீங்களோ இன்னைக்கு ஏசப்பா என் நன்மையினால நிரப்ப போறாங்க ரெட்டிப்பான நன்மையினால் நிரப்ப போறாங்கன்னு சொல்லி விசுவாசிக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே நிச்சயமா இந்த இலகை கத்தடி நாமத்தை கொண்டு இசப்பா மக்கு சோத்திரனுடைய நன்மையின் காரியத்தை புசிக்க போகிறீங்க. அப்பா மக்கு சோத்திரனடி அது எல்லா விதத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி உலக பிரகாரமான காரியத்திலையும் சரி இசப்பா என் இலகை கத்திரங்களை அபரி விதமாக ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி வாக்கு
வாக்கு பண்றாங்க. அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் டாடி. அது மாத்திரமல்ல, அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் இன்னொரு காரியம் பாருங்க. அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் எண்ணாகம் 23:23 வசனம். யாக்கோபுக்கு அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் பின்பாகத்தை பாருங்க. அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம், அதாவது முதல்ல இருந்தே படிக்கிறேன். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டாமிருகத்து கொத்த பலன் அவர்களுக்கு உண்டு. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிச்சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்துல யாக்கோபின் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். பாருங்க, இதுல எடுத்தது யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிச்சொல்லுதலும் இல்லை. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, அப்பமக்கு ஸ்தோத்திரம் டாடி, அநேகரை பார்த்தோம்னா அப்பமக்கு ஸ்தோத்திரம் சப்பக, நம்மளுக்கு விரோதமா என்ன பண்ணிட்டாங்க, மாந்திரிகம் பண்ணிட்டாங்க, எங்களுக்கு விரோதமா சேவனை பண்ணிட்டாங்க, அது நிமித்தம் தான் எனக்கு இந்த பாடுகள் வந்துச்சுன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். நம்ம தேவனுக்குள்ள ஜெபிக்கிற பிள்ளைகளா இருந்தோம்னா நம்ம இன்னைக்கு அப்படி நினைக்க மாட்டோம், அப்படிதானே? அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் டாடி. நீங்க ஏசப்பா மேல விசுவாசம் உள்ளவர்களா இருந்தீர்களே, ஆனால் அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா, என் தேவனுக்கு எனக்கு அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளா இருந்தீங்கன்னா அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம், நம்மளுக்கு விரோதமா என்ன செஞ்சாலும் சரி அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் ஒன்று உங்களை மேற்கொள்ளாது. அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் டாடி. நம்ம ஏசப்பா விட்டு கொஞ்சம் வழி விலகி இருந்திருப்போம், நிச்சயமா அந்த கிரியைகள் என்ன பண்ணும், நம்முடைய குடும்பத்துக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அது நிமித்தம் பலவிதமான பாடுகள் வரும், அது நிமித்தம் பலவிதமான அப்பா அம்மாக்கு சோர்வுகள், அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் பிரச்சனைகள், இப்படிப்பட்ட பல காரியங்கள் உண்டாயிருக்கும். ஆனா அப்பமக்கு ஸ்தோத்திரம் இதற்கெல்லாம் அப்பமக்கு ஸ்தோத்திரம் ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா, தேவ சமூகத்துல முழுவதுமாக உங்களை ஒப்பு கொடுத்து தேவனிடத்துல நீங்க நெருங்கி இருக்கும் போது நம்மளுக்கு விரோதமாக யாரு என்ன பண்ணாலும் சரி அப்பமக்கு ஸ்தோத்திரம் என் தேவனுக்கு கர்த்தர் அப்பமக்கு ஸ்தோத்திரம் உங்களோடு இருப்பது நிமித்தம் அப்பமக்கு ஸ்தோத்திரம் அந்த கிரியைகள் உங்களை மேற்கொள்ளாது அப்படி என் தேவனுக்கு கர்த்தர் நம்மளை பாதுகாத்துக் கொள்ளுவாங்க. அப்பமக்கு ஸ்தோத்திரம் நேரம் நீங்க விசுவாசிக்கிறீங்களா, அப்பமக்கு ஸ்தோத்திரம் நிச்சயமா என் தேவனுக்கு கர்த்தர் அப்பமக்கு ஸ்தோத்திரம் உங்களோடு இருந்தாரே, ஆனால் நிச்சயமா என் தேவனுக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட கிரியைகள் நம்மளை சேதப்படுத்தாதபடி பாதுகாத்துக் கொள்ளுவாங்க. ஆனா நம்மளுக்கு விரோதமா நிறைய பேர் உருவாக்கப்பட்டுட்டு தான் இருப்பாங்க அப்பமக்கு ஸ்தோத்திரம். ஆனா அதை கண்டு நம்ம அஞ்சவோ பயப்படவோ கூடாது. நம்முடைய வாழ்க்கையில பயம் அப்பமக்கு ஸ்தோத்திரம் வரவே கூடாது. முதலாவது சத்ரு விதைக்கிற விதை என்ன தெரியுமா, பயத்தை தான் முதல்ல கொண்டு வருவோம் நம்ம கிட்ட அப்பமக்கு ஸ்தோத்திரம் பயம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா அதிநிமித்த பலவீனம், அதிநிமித்த பிரச்சனைகள், குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்ல, இப்படிப்பட்ட பல காரியங்கள் நம்முடைய குடும்பத்துக்குள்ள உண்டாயிரும். எதை எடுத்தாலும் தோல்வி, ஜெபம் அடுத்தது குறைஞ்சு போயிரும் ஃபர்ஸ்ட். அப்போ அந்த பயத்துக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஜெபத்தை நம்ம விட்டுருவோம். அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் டாடி. என்ன சத்ரு அழக கலைகளை கொண்டு விதைக்க இருப்பான், ஆனா நீங்க என்ன பண்ண தெரியுமா, அதை மேற்கொள்ளக்கூடிய கிருபை தேவனிடத்துல கேட்டு பாருங்க. அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் சப்பா, ஹல்லேலூயா, அம்மாக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னைக்கு உங்க அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம், நாம எல்லாம் தேவனுடைய இஸ்ரவேல் பிள்ளைங்க. அப்ப இஸ்ரவேலரா இந்த இடைய கத்து நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார், அப்படிதானே? ஆமா. அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் டாடி. அப்படி இருக்கும் போது அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம், நம்ம தெய்வ பிள்ளைங்களா இருக்கும் போது அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் நம்மளுக்கு விரோதமாக என்னென்ன ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டாலும் அது அவங்களே சோர்வுச்சு அந்த காரியத்திலிருந்து அப்பமக்கு ஸ்தோத்திரம். அப்ப அந்த காரியத்தை நான் அப்பமக்கு ஸ்தோத்திரம் தேவ பிள்ளைகளாக
இருக்கு நம்மளுக்கு செயல்பட ஆரம்பிக்க மாட்டாங்க. அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா உமக்கு ஸ்தோத்திரம் ஹரி, என் தேவனுடைய கர்த்தர் அப்பமக்கு ஸ்தோத்திரம், என் தேவனுடைய கர்த்தர் இருக்க பிடிச்சு கொள்ளுங்க அப்பமக்கு ஸ்தோத்திரம். இசப்பா லூக்கா அப்பமக்கு ஸ்தோத்திரம் 10:19 பாத்தீங்கன்னா அப்பமக்கு ஸ்தோத்திரம் ஹரி, அப்பா சர்ப்பங்களை தேள்களை மிதிப்பார்கள் அப்பமக்கு ஸ்தோத்திரம், அப்பமக்கு ஸ்தோத்திரம் சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கும் சத்ருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவங்களுக்கு அதிகாரம் உண்டுன்னு சொல்லி இருக்கிறது வேதவசனம். அப்பமக்கு ஸ்தோத்திரம், இன்னைக்கு என் தேவனுடைய கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அப்படிப்பட்ட அதிகாரத்தை தந்திருக்கிறாங்க அப்பமக்கு ஸ்தோத்திரம் ஹரி. நீங்க அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அப்பா சத்ரு எப்பொழுதுமே அப்பமக்கு ஸ்தோத்திரம் என்ன மேற்கொள்ள முடியாது, நான் அவனை மேற்கொள்ள போறேன்னு சொல்லி நீங்க எழும்ப ஆரம்பிச்சீங்கன்னா நிச்சயமா என் தேவனுடைய கர்த்தர் அப்பமக்கு ஸ்தோத்திரம் உங்களுடைய தலையை உயர்த்த ஆரம்பித்து விடுவார் அப்பமக்கு ஸ்தோத்திரம் ஹரி. ஏன்னா ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே என் தேவனுடைய கர்த்தர் கிருபைகளை வச்சிருக்கிறாங்க அப்பமக்கு ஸ்தோத்திரம் ஹரி. அது செயல்பட முடியாதபடி மடங்கடிக்கிறதா சத்ருடைய திட்டம். நீங்க அதுல இருந்து விலக்கி அப்பமக்கு ஸ்தோத்திரம் உங்களை விலக்கி அப்பமக்கு ஸ்தோத்திரம் மறைத்து தேவ சமூகத்துல நீங்க முழங்கால் படிட்டு நிற்கும் போது அப்பமக்கு ஸ்தோத்திரம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலிருந்து என் தேவனுடைய கர்த்தர் உங்களை மீட்டெடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் தெரியுமா, முதலாவது நம்ம தேவனுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளா இருக்கணும். அப்பா மக்கள் சுத்திரம் அடி நம்முடைய இருதய தேவனுக்கு சுத்தம் உள்ளதா இருக்கணும். என் தேவனுக்கு கர்த்தர் அப்ப இருதயமாக அந்த ஆலயத்துக்கு குடியிருக்கிறவராக இருக்கணும். அப்பா மக்கள் சுத்திரம் அடி என் தேவனுக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளைகளா இருக்கணும். அப்பா மக்கள் சுத்திரம் நம்ம அப்பா என்னெல்லாம் அப்பா மக்கள் சுத்திரம் என் பிள்ளைங்க அப்பா மக்கள் சுத்திரம் இசப்பா இந்த காரியத்துல சரி செய்யப்பட்டு இந்த காரியத்துல இசப்பா சரியாய் நடந்து கொள்ளணும்னு சொல்லி நம் தேவனுக்கு கர்த்தர் நம்மளை நினைக்கிறாரோ அந்தந்த காரியத்துல என்ன என்ன விபரீதங்கள் உண்டானாலும் ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா, முழங்கால் போடுங்க இசப்பா மக்கு சுத்திர தேவனை மாத்திர சார்ந்திருங்க, என் தேவனுக்கு கர்த்தர் மாத்திர இருக்க பிடித்துக் கொள்ளுங்க அப்பா மக்கு சுத்திர இசப்பா. ஏன்னா அவரால் கூட அந்த காரியம் ஒன்றுமில்லை, தேவனால தேவனுக்கு கர்த்தரால மாத்திரமே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு அப்பா மக்கு சுத்திர இசப்பா. நம்ம அப்பா நம்ம கூட இருக்கும் போது அவர் நம்மளை கரம் பிடித்து நடத்துகிறவராக இருக்கிறார் அப்பா மக்கு சுத்திர. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா என் தேவனுக்கு கர்த்தர் நன்மை விதைப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறாங்க அப்பா மக்கு சுத்திரன். இப்படிப்பட்ட காரியத்தை எல்லாம் இசப்பா மக்கு சுத்திர இசப்பா இன்னைக்கு யார் யாருடைய குடும்பத்திலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டு இருக்கிறோமோ அவர்களுடைய அப்பா மக்கு சுத்திர குடும்பத்துக்குள்ளெல்லாம் என்ன ஆக போதுன்னா இசப்பா என் தேவனுக்கு கர்த்தர் அப்பா மக்கு சுத்திரம் ரெட்டிப்பான நன்மை நாளங்களை நிரப்புன்னு சொல்லி வாக்கு பண்றாங்க அப்பா மக்கு சுத்திர. எனவே உங்களுக்கு கலக்கம் இல்ல, எனவே நீங்க எழும்பி நிமிர்ந்து தேவ பிள்ளைகளாய் நீங்க நடக்க போகிறீங்க, ஆவி கேச்ச கனிகளை நீங்க புசிக்க போகிறீங்க அப்பா மக்கு சுத்திர. இன்னொரு காரியம் நீங்க தேவ சமூகத்துல அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக் கொள்ளுங்க அப்பா மக்கு சுத்திர. அபிஷேகம் என்பது உங்களுடைய நுகங்களை முறிக்கும் அப்பா மக்கு சுத்திர. நம்முடைய குரோதமாக என்னென்ன ஆயுதங்கள் புறப்பட்டாலும் அப்பா மக்கு சுத்திர அந்த நுகத்தை முறிக்கிறது என்ன தெரியுமா, தேவனுடைய பராக்கிரமசாலியான கர்த்தர் நம்மளோட இருந்த அந்த அபிஷேகத்தை ஊற்றுவது அப்பா மக்கு சுத்திர. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னைக்கு அப்படிப்பட்ட அபிஷேகத்தை என் தேவனுக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில வைக்க போகிறாங்க அப்பா. யாரெல்லாம் வாஞ்சையோட கேட்கிறீங்களோ நிச்சயமா அந்த வாஞ்சையை நீங்க கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவேன் வாக்கு பண்ணுகிறாங்க. அது மாத்திரமல்ல அப்பா மக்கு சுத்திரன் ஹடி, அந்நிய பாஷையை நீங்க கேட்டு பெற்றுக் கொள்ளுங்க அப்பா மக்கு. அபிஷேகம் கிடைக்கும் போதே அடுத்து நம்ம என்ன பண்ண, அடுத்த ஸ்டெப்புக்குள்ள போகணும் இசப்பா, அடுத்து அந்நிய பாஷ அடையாளத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கும் போது என் தேவனுக்கு கர்த்த நம்முடைய ஜெப அப்பா மக்கு சுத்திரம். அந்நிய பாஷின் ஜெப அப்பா மக்கு சத்ரு அறியாதபடி இருக்கும் என்று தேவனுக்கு கர்த்த விண்ணப்பித்திருக்கிறார் அப்பா மக்கு சுத்திரன் ஹடி. அந்த அந்நிய பாஷ அடையாளத்தோடு நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது அப்பா மக்கு சுத்திரம் என் தேவனுக்கு கர்த்த நம்மளுக்கு விரோதமாக வைக்கப்பட்ட எல்லா மாந்திரிக வல்லமைகளையும் நம்மளுக்கு விரோதமாக என்னென்ன ஆயுதங்கள் எழுப்பப்படுகிறதோ அந்த ஆயுதத்தில் என் தேவனுக்கு கர்த்தர் முறித்து போடுவார் என்று வாக்கு பண்ணுகிறீர் மக்கு ஸ்தோத்ரம் அப்பா மக்கு ஸ்தோத்ரம். தயவாக நீங்க இந்த காரியங்களை தேவனுடைய சமூகத்தை கேட்டு பெற்றுக் கொள்ளுங்க அப்பா. இதெல்லாம் நம்ம கூட இருக்கும் போது அப்பா மக்கு ஸ்தோத்ரம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அப்பா மக்கு ஸ்தோத்ரம் இசப்பா லோபிரா ஷிவி கம்தரோ பலரா எச்சிக்கிற சிங்கம் போல அப்பா மக்கு ஸ்தோத்ரம் என்னென்ன ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டாலும் என் தேவனுக்கு கர்த்தர் அதை மடங்கடித்து போடுவார், அதை புறக்கணித்து போடுவார் அப்பா மக்கு ஸ்தோத்ரம் இசப்பா. அப்பா மக்கு ஸ்தோத்ரம் அப்படிப்பட்ட ஆயுதங்களை புறக்கணித்து போட்டு உங்களை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அப்பா மக்கு ஸ்தோத்ரம் ஹடி. கோணலை அப்பா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா கோணலான காரியங்களையும் என் தேவனுக்கு
கத்த நேத்தியாய் செய்து கொடுப்பாங்க அப்பாமக்கு ஸ்தோத்திரம் சபா நிச்சயமா இந்த தேவனுக்கு கத்திர அப்பாமக்கு ஸ்தோத்திரம் சபா லீப்ரஹா துருஷம் தல ரஹாபி கம்தலோ பாலா ரோபி லஹிந்தனி மோஷம் கணிவி கம்தலோ ரோபாலராம் இன்னைக்கு சபாமக்கு ஸ்தோத்திரம் ஹடே உங்களுடைய வாழ்க்கையில என்ன பண்ண போறாங்க அப்பாமக்கு ஸ்தோத்திரம் நன்மையும் காரியத்தை விதைக்க போகிறாங்க அப்பாமக்கு ஸ்தோத்திரம் அடுத்து நீங்க இசப்பாக்குள்ள எல்லும்பி பிரகாசிக்க போகிறீங்க அப்பாமக்கு ஸ்தோத்திரம் ஹடே ஒரு ஹானு ஷபிக்கம் தோரபடரா அதாவது பயத்தின் ஆவியை நீங்க கலைந்து போடுங்க இயேசுவின் நாமத்துல கட்டளை கொடுக்கிறேன் பயம் உங்களுடைய ஆளுகைக்குள்ள அப்பாமக்கு ஸ்தோத்திரம் உங்களுடைய அவயத்துக்குள்ள ஆளுகை செய்யாதபடி உங்களை காத்துக்கொள்ளுங்க இருள் உங்களுடைய குடும்பத்துக்குள்ள சூழாதபடி காத்துக்கொள்ளுங்க இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே ஒரு வழி நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு நேராக சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் இரண்டாவது என் தேவனுக்கு கர்த்த நம்மளுக்காக யுத்தம் பண்ண ஆரம்பித்து விடுவார் அப்பாமக்கு ஸ்தோத்திரம் ஹடே உங்களுடைய இருதயம் சுத்தமாக படும் போது அப்பாமக்கு ஸ்தோத்திரம் நம் தகப்பனாக அப்பாமக்கு ஸ்தோத்திரம் உங்களுக்கு நன்மையின் காரியத்தை அப்பாமக்கு ஸ்தோத்திரம் இரட்டிப்பான நன்மையினால் நிரப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறாங்க அப்பாமக்கு ஸ்தோத்திரம் ஹடி இன்னைக்கு அப்படிப்பட்ட அப்பா ஆசீர்வாதங்களை நீங்க பெற்றுக்கொள்ள அப்பாமக்கு ஸ்தோத்திரம் சப்பா ரெடியா இருப்பீங்கன்னு சொல்லி கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன் என் தேவனுக்கு கர்த்தர் உங்களுடைய குடும்பத்துல சப்பா பள்ளிக்கு பெருகி பெருக்கத்தை உண்டாக்க போகிறாங்க அதற்காக நன்றி செலுத்துகிறேன் சப்பா அது மாத்திரமல்ல அப்பாமக்கு ஸ்தோத்திரண்டடி ரீபா லஹந்துனி சந்த லஹாபி கம்தோரோ பலரா மகளை எத்தியால் என்னைக்கு கத்தர் கூறுகிறார் அப்பாமக்கு ஸ்தோத்திரே சபா உன்னை திருமண வாழ்க்கை தடையில்லாதபடி நடைபெறுகிற நாட்கள் வந்தாயிற்று என்று தேவனுக்கு கத்தர் விண்ணப்பித்திருக்கிறார் அப்பாமக்கு ஸ்தோத்திரம் மறுபெயர் பியூலா என்று சூட்டப்பட்டிருக்கிறது ரோபி லெஹதரே ஓனி சந்த லஹாபி கம்தோரோ பலரா இனிமே நீ குறைவுகளை காணாதிருப்பாய் என்று தேவனுக்கு கத்தர் கூறுகிறார் அப்பாமக்கு ஸ்தோத்திரம் உனக்கு விரோதமாக அப்பாமக்கு ஸ்தோத்திரம் குடும்பத்துல மாதிரி மாதிரி அப்பாமக்கு வைக்கப்பட்ட மாந்திரிக வல்லமைகள் இன்றோடு என் தேவனுக்கு கர்த்தர் உடைத்து போடுகிறார் இன்றோடு என் தேவனுக்கு கர்த்தர் உடைத்து போடுகிறார் எவ்வளவு முறை இதுக்காக ஜெபித்து 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 இன்னும் போராடிட்டே இருக்கிறேன்னு சொல்லி யோசிக்கிறாய் மகளே என் தேவனுக்கு கர்த்தர் கூறுகிறார் அதிலிருந்து உனக்கு பரிபூர்ண விடுதலை உண்டாயிச்சு என்று தேவனுக்கு கர்த்தர் கூறுகிறார் அப்பா மக்கு சுத்திரன் ஹரி ஹல்லே லூயா மக்கு ரெண்டு செலுத்துகிறேன் அப்பா ரீபா லகதுரு சந்த லகாபி கம்தரோ பலரா அது மாத்திரமல்ல அப்பா மகளோடு போராடுகிற வலு சர்ப்பத்தின் ஆவியை இப்பொழுது என் தேவனுக்கு கர்த்தர் கட்டித்து உரித்து போடுகிறேன் மக்கு ஸ்தோத்ரா அப்பா மக்கு நன்றி செலுத்துகிறேன் சபா லோபி நெகேதிரி விக்கம் தரோ பலரா அழகுமையில் என் தேவனுக்கு கர்த்தர் கூறுகிறார் அப்பா மக்கு ஸ்தோத்ரே சபா ரீபா லஹருஷ விக்கம் தரோ பலரா பெருமை நாவியின் ஆளுகை சிலாதபடி காத்துக்கொள் அப்பா மக்கு ஸ்தோத்ரே சபா அடிக்கடி எனக்கு வயிறு ஊற்று அப்பா மக்கு ஸ்தோத்ரே சபா ஊதி கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி யோசிக்கிற உன்னை என் தேவனுக்கு கர்த்தர் எப்பொழுது உனக்கு ரோதமாக எலும்புக்கு ஆயுதத்தை முறித்து போடுகிறேன் வாக்கு பண்ணுகிறார் அப்பா மக்கு ஸ்தோத்ரே செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து விடு மகளே அப்பா மக்கு ஸ்தோத்ரம் உன்னை இருதயத்தை தேவ சமூகத்தில் உச்சாரம் என்று தேவனுக்கு கர்த்தர் கூறுகிறார் அப்பா மக்கு ஸ்தோத்ரே சபா கரைகளை கடைந்து போடுகிறீர் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா ராஜாமணி என் தேவனுக்கு கர்த்தர் கூறுகிறார் அப்பா மக்கு ஸ்தோத்ரம் லிபரா சந்த லஹாபி கம்தரோ பலரா அப்பா மக்கு ஸ்தோத்ரே சபா ஒரு பெலஹெதிரி செந்தில ஹெபி கம்தரோ பலரா காலில் அப்பா மக்கு ஸ்தோத்ரம் அப்பா மக்கு ஸ்தோத்ரம் ஆணி போன்ற அந்த ஆயுதங்கள் இன்னும் எனக்கு முறிக்கப்படாம அப்பா மக்கு ஸ்தோத்ரம் அலிபரா ஷிபிக்கம் மருத்துவமனை மீடுமாக அடைந்து கொண்டிருக்கிறேன் சொல்லி யோசிக்கிறாயா என் தேவனுக்கு கர்த்தருடைய இருதயத்தில் விதைக்கப்பட்ட அந்த எண்ணத்தை நீ கலைந்து போடு என்று இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன் என் தேவனுக்கு கர்த்தர் இன்றி நாளில் உனக்கு பரிபூர்ண விடுதலை உண்டாக்குறேன் வாக்கு பண்ணுகிறீங்க அப்பா மக்கு ஸ்தோத்ரே சப்பா புண்ணியவதி என் தேவனுக்கு கர்த்தர் கூறுகிறார் அப்பா மக்கு ஸ்தோத்ரம் லக்ரா சந்த லஹாபி கம்தரோ பலரா உனக்கு விரோதமாக அப்பா மக்கு ஸ்தோத்ரே சப்பா வயலுக்கு விரோதமாக வைக்கப்பட்ட எல்லா வல்லமைகளும் அப்பா மக்கு ஸ்தோத்ரே என் தேவனுக்கு கர்த்தருடைய நாமத்தை கொண்டு உடைக்கப்படுகிறது அதற்கு முதலாவது உன்னை இருதயத்தை தேவ சமூகத்தில் சுத்தமாக்கும் மகளே என்று தேவனுக்கு கர்த்தர் விண்ணப்பிக்கிறார் அப்பா மக்கு ஸ்தோத்ரம் ஹடி ஒரு பாலர் ஷந்தல ரகாபி காம்தரோ ஷந்தல ரேஷேபி கனிரிவிக்கம் தரோ பாலரா அப்பா மக்கு ஸ்தோத்ரம் அப்பொழுது கிரியைகள் உன்னை விட்டு அகற்றப்படும் என் தேவனுக்கு கர்த்தருடைய கிருபைகள் உன்னை மூடிக்கொள்ளும் என்று வாக்குப்படுகிறேன் மக்கு ஸ்தோத்ரம் அப்பா மக்கு நன்றி செலுத்துகிறேன் சப்பா அப்பா மா ரகாதுலு விக்கம் தரோ பாலரா ராபர்ட் என் தேவனுக்கு கர்த்தர் கூறுகிறார் அப்பா மக்கு ஸ்தோத்ரே சப்பா லப்ரா ஷந்த ரகாபி காம்தரோ ஷேமி கனிரிவி கம்தரோ பாலரா என் தேவனுக்கு கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாக உன்னை உயர்த்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறேன் மக்கு ஸ்தோத்ரம் உனக்கு விரோதமாக எழுப்புகிற ஆயுதங்கள் இன்றைய நாள் வாய்க்காத போகிறது என்று தேவனுக்கு கர்த்தர் கூறுகிறார் அடால் பற்றி என் தேவனுக்கு கர்த்தர் கூறுகிறார் லீபரிஷன் கேரி மகாதுடு சந்த லகாபி கம்தரோ பாலரா அப்பா மக்கு ஸ்தோத்ரம் உன்னை தேவ சமுத்திர இன்னமாக தாழ்த்த ஆரம்பி என் தேவனுக்கு கர்த்தர் கூறுகிறார் அப்பா புறம் கூறுதல் வேண்டாம் என்று இயேசுவின் நாமத்தில் உனக்கு கட்டளை கொடுக்கிறேன் என்று தேவனுக்கு கர்த்தர் கூறுகிறார் என உன்னை கொண்டு செய்ய போற காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று தேவனுக்கு கர்த்தர் விண்ணப்பிக்கிறார் அப்பா மக்கு ஸ்தோத்ரம் நம்முடைய இருதயம் சுத்தப்படணும் மகனே நம்முடைய இருதயம் சுத்தப்படுவதற்காக நீ தேவ சமுத்திரம் ஒப்புக்கொண்டு என்று தேவனுக்கு
அப்பமக்கு சுதை சபா அநேக காரியங்கள் இன்னும் உடைக்கப்பட வேண்டியுள்ளது என்று தேவனுக்கு கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். மக்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொருத்தரையும் நீங்க அப்பா தாங்கி நடத்துகிறவராக இருக்கிறீங்க. அப்பா மக்கள் சொல்றேன், நீங்க ஆமை
சேனைகளின் கர்த்தர் அப்பா கிருபையாய் இறங்கி கொண்டிருக்கிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் மகிமை நாளையமாக ஒவ்வொருத்தர் இருதயத்திலே வாச்ச போகிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சப்பா ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் தேவையை கர்த்தர் அப்பா இரட்டிப்பான நன்மையினால் நிரப்ப போகிறீங்க உமக்கு ஸ்தோத்திரம் என்னென்ன காரியத்துல குழந்தை இல்லாம அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா கவலை கிட்டமா இருக்கிறீங்களா திருமணமாகாம அப்பா உமக்கு சோர்ந்து போய் இருக்கிறீங்களா பலவீனத்துல இருக்கிறீங்களா அப்பா நடக்க முடியாம இருக்கிறீங்களா கண் பார்வையை இருக்கிறீங்களா அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் டாடி என் தேவையை கர்த்தர் அப்பா மக்கள் சோத்திரங்களை ஏழப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நீங்க ஒன்னே ஒண்ணு தேவ சமத்துல காத்துறீங்க தேவனோட நெருங்கிறீங்க தேவனோட அப்பா தேவனுக்கு பிரியமுள்ள காரியத்தை செய்ய பழகிக்கோங்க அப்பா மக்கள் சோத்திரன் ஹடே அப்பொழுது என் தேவையை கத்திர அப்பா மக்கள் சோத்திரன் ஹடே உங்களை அவர் விதமாக ஆசிரியப்பேன் சொல்லி வாக்கு பண்றாங்க அப்பா மக்கள் நன்றி செலுத்துகிறேன் சப்பா இவ்வேளை வரல தேவனுங்க கத்தர் கூட அப்பா மக்க சோத்திரன் நீரே அப்பா மக்கள் சோத்திரம் அசைவாடினதுக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா மக்கள் நானும் அப்பா அந்த அடியினா ஒன்றுமே இல்லை அடியினா பிரயோஜனமானவளப்பா முற்றிலும் கருத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா துதிகன மகிமை எல்லாம் பரம தகப்பன் ஒருவருக்கு செலுத்துகிறேன் மீட் பிரேஸ் கிறிஸ்து ஜீவன் நம்ம தகப்பனே ஆமென் அப்பா அம்மா கஸ்தோத்ரன் டாடி இதை கேட்ட மாத்திரத்துல நீங்க விட்டு விடாதபடி தயவு செஞ்சு அப்பா அம்மா கஸ்தோத்ரன் டாடி இதற்காக நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க என் தேவனுக்கு கர்த்தர் கூறுகிற ஒவ்வொரு வார்த்தை அப்பட்டமாயிருக்கிற அப்பட்டமானது அப்பா அம்மா கஸ்தோத்ரேஸ் அப்பா தேசத்தின் காரியங்களுக்காக நீங்க தயவாக ஜெபிக்க ஆரம்பிங்க நீங்க ஜெபிக்கிறது மாத்திரமல்ல மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க அப்பா அம்மா கஸ்தோத்ரன் டாடி அப்பா ரீபா லகதுரு சந்தரை விக்கம் துரோ பண்ணர் அது மாத்திரமல்ல இஸ்ரேல ஊழியர்களுக்காக எங்களுடைய குடும்பங்களுக்காக நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க அப்பா அம்மா கஸ்தோத்ரேஸ் அப்பா கர்த்த நிச்சயமா God bless you.